காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். குடியுரிமை திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனுக்கள். அசாமில் முழு அடைப்பு, தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டம். இந்தியாவில் குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க செயலி உருவாக்கம். சிஏஏ சட்டம் அமல்படுத்தப்பட்டதை அடுத்து உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை. குடியுரிமை திருத்த சட்டம் என்னவென்றே தெரியாமல் தமிழகத்தில் உள்ள கட்சிகள் எதிர்க்கின்றன. எந்த மதத்தை சேர்ந்தவருக்கும் குடியுரிமை மறுக்கப்படவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம். உச்சநீதிமன்ற உத்தரவு எதிரொலி. தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியது பாரத ஸ்டேட் வங்கி. சுயேச்சைகள் ஆதரவுடன் ஹரியானா முதலமைச்சராக பதவியேற்றார் பாஜகவின் நயப் சிங் சைனி. புதன்கிழமை சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கிறார். தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் அகவிலைப்படியை 50 விழுக்காடாக உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. சுமார் 16 லட்சம் அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என அறிவிப்பு. போதைப்பொருள் விற்பனையகமாக தமிழகம் மாறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். போதைப்பொருள் புழக்கத்தை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் மனித சங்கிலி. இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். கமல்நாத் மகன் நகுல்நாத் மத்திய பிரதேசத்தில் போட்டி. ராஜஸ்தானில் முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட் மகன் வைபவ் கெலாட் களமிறங்குகிறார். பொன்முடி வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து அரசமைப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை. சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு பேட்டி. மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் பாமக கூட்டணி உறுதியாகிவிட்டதாக தகவல். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 8 முதல் 10 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட வாய்ப்பு. திமுக கூட்டணியில் நாகை, திருப்பூர் தொகுதிகளில் போட்டியிடுகிறது இந்திய கம்யூனிஸ்ட். மதுரை, திண்டுக்கல் தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டி. பாரதிய ஜனதா கட்சியில் சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்தார் சரத்குமார். மக்கள் பணிக்கான தொடக்கம் என விளக்கம். தமிழ்நாட்டிற்கு காவிரியில் 1 சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாது. கர்நாடக துணை முதலமைச்சரை தொடர்ந்து முதலமைச்சர் சித்தராமையாவும் திட்டவட்டம். தலைமறைவாக உள்ள முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு எதிராக லுக்அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்க பரிந்துரை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தகவல். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. ஏற்கனவே 2 பேர் கைதான நிலையில் மேலும் 5 பேரை கைது செய்தது தனிப்படை காவல்துறை. முழு உடற்தகுதி பெற்றுள்ள ரிஷப் பந்த் IPL தொடரில் களமிறங்குகிறார். பிசிசிஐ அறிவிப்பு. ரஷ்யாவில் 15 பேருடன் புறப்பட்ட ராணுவத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானம் விழுந்து விபத்து. விமானம் புறப்பட்ட போது எஞ்சினில் ஏற்பட்ட தீயே விமான விபத்துக்கு காரணம் என தகவல். В принципе, у них 4, один-то должен.
காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.